பட்டாயாவில் இருக்க டைகர் பார்க்கில் தான் இருக்கோம். லைக் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் லிவிங்க்கு ஃபுட்டுக்கு எல்லாமே வச்சு இந்த மாதிரி ஃபோர் பிளேசஸில் இருக்கா இந்த மாதிரி டைகர் கன்சர்வேஷன் யூனிட். ஸோ அதுன்னு ஸ்பெசிஃபிக்காக பட்டாயாவில் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வளர்த்து விட்ருக்காங்க. எல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டி மாதிரி இருக்குதுங்க, ஜாலியாக படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு. ஸோ நமக்கு வந்து க்ளோஸாக ஒரு 10 minutes அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அவங்க தொட்டு பார்க்கலாம், அவங்க மூந்த பார்க்கலாம், உள்ளே நுழைஞ்சாலே கப்பு குப்பு மாதிரி வந்துச்சு ஸ்மெல்லு. ஸோ அதனால் போனால் தான் தெரியும் அப்படின்னு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் வச்சுருக்காங்க. ஒரு குட்டி டைகர் ஸ்மாலஸ்ட் இருக்கிறதே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா 650 baht, அதை விட பெருசுனா கொஞ்சம் கம்மி 550 baht per head அப்படின்னு. காம்போஸ் வந்து 1100 baht per head ஆர் மோர்லெஸ் அந்த மாதிரி பேக்கேஜஸில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைகர் கூட எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ டைகர் பக்கத்தில் போயிட்டு டச் பண்ணி விளாண்டுட்டு என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி தான். இப்போ நம்மளும் ஒரு ஒரு குட்டியை பார்க்க போகிறோம், அந்த குட்டி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்றது இந்த பிளாக் வெள்ளப்பா கிட்டத்தட்ட ஜோய் மாதிரியே இருக்க போது. பட் தென் இட்ஸ் டைகர், என்ன பிரச்சனைனா அதனால போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ உள்ள நுழைஞ்சோனே வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டைகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தனியாக நடந்து போகாதீங்க கேஜுக்குள்ள, அண்ட் எஸ்பெஷலி குட்டி டைகர்லாம் தூக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன் திங் என்னன்னா, டைகர் நம்ம டச் பண்ணுறப்போ எனி அனிமல் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபார்மாக நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக டச் பண்ணணும். அண்ட் வந்து லைக் எஸ்பெஷலி கேட்ஸுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டிங்காக ஐஸில் பார்க்குறதோ இல்லை கம்ஃபர்டபுள் இல்லாத பர்சன் வந்து தலையை தொடுறதோ தே டோன்ட் லைக். ஸோ அதனால் இங்கேயுமே அதை போட்டிருக்காங்க, பின்னாடி இருந்து டச் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தே லைக் பேக் ஸ்ட்ரோக்ஸ். ஓ, இங்கே ஒரு மேசிவாக உட்காந்துருக்கு பாருங்கள். எப்பா எப்பா டே ஆலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ஊக்கு குட்டி டைகர். ஸோ ரூல்ஸ் படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ டைகர் வந்து பேக் சைடில் தான் டச் பண்ணணும், முன்னாடி இருந்து ஹோல்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக தூக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஹாய் ஜோய், ஹவ் ஓல்ட் இஸ் திஸ்? 2 months. 2 months. Can I touch him from behind? Yeah. Ah, tiger at thodran. Okay. Ah. You know where your paws are going to come, babe. என்ன சொல்றாங்க, தூங்கிட்டு இருக்கப்ப நீங்க தலையெல்லாம் கூட டச் பண்ணலாமா, பட் யூ ஹேவ் டு டச் ஃபார்ம், ரொம்ப சாஃப்டா டச் பண்ண கூடாது. சோ இவர்தான் வந்து இங்க இருக்கதிலே நாட்டியா, அவங்க ரெண்டு பேர், அவங்க வந்து சிஸ்டர், இவர் வந்து பிரதர். இதெல்லாம் 52 மந்த்ஸ் டைகர். சோ 2 இயர்ஸ்லயே 1 இயர்ல மீடியம் சைஸ் வந்துரும், 2 இயர்ஸ்லயே பிக் சைஸ் வந்துரும். இந்த பிளேஸ் பத்தி சொல்லணும்னா, அந்த பிளேஸ் செம்ம நீட்டா இருக்குங்க. ஒரு டைகர் பிளேஸ் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கேஃபே அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப க்ளீனா நீட்டா இருக்கு. இது என்ன, பயப்படாத பண்ணு. நைஸ். Oh, so cute.
கடிச்சிட்டு பழகிட்டாங்கன்னா வந்துட்டு ஓ கடிக்கிறது அலோடு கடிக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு படி வெயிட் பண்ணுவாங்கன்ட்டு இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பைட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, அப்படியே கூஸ்பம்ப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதெல்லாம் ஒன் டைம் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணிடணும் அந்த மாதிரி ஒரு விஷயம். எஸ்பெஷலி இப்போ அனிமல் லவ்வர் டெஃபினட்டாக யூ லைக் இட். ஆனால் வீட்டில் வந்து கேட்டு டாக்ஸ்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் த்ரில் இருக்கு அவங்க டச் பண்ணுறவங்கலாம், எங்கே திருப்பி அடிச்சிருவானோ கடிச்சிருவானோ அந்த மாதிரி. பட் தென் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. எஸ்பெஷலி பிக் டைகர்ஸ் பார்க்க அவ்வளோ மேசிவாக இன்டிமிடேட்டிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பெரிய டைகரோடய போக முடியும்னா லைக் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் போத். ஸோ என்னென்னா எல்லாமே வந்து காஸ்ட்டு தாங்க. ஸோ அதனால் யா, பட் தென் டெஃபினெட்லி பட்டாயில் இருந்தீங்கன்னா டைகர் பார்க் பாருங்க. எஸ், நான் வந்து என்ன பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இந்த டைகர் பார்க் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால தான் வந்துட்டோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நானும் பேயும் உங்களை வந்து பார்க்குறோம். பாய் பாய்.